நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சும்மா ஒரு அட்டம் அப்படின்னு நினச்சோம். இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக்கும் அந்தளவுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவான இன்ட்ரோல் பிளாக்காக இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தாட்டு. ஸோ அதனால் இந்த படத்தை ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் இப்போதைக்கு காட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எங்களுக்கு வந்துச்சு. இட்ஸ் புது ஐடியா, நியூ அட்டம். இல்லை ஹாலிவுட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்வலே கிடையாது. அங்கே இன்டர்வலே இல்லாதப்போ பாதி படம் போட்டு காட்டுறாங்க. நம்ம இன்டர்வலும் இருக்கும்போது ஒரு பெரிய இன்டர்வலாக எடுத்துக்கோங்களேன்னு நினச்சி தான் நாங்கள். இல்லை சார், அங்கே உள்ள அதனுடைய ரசனைகள் அதனுடைய இது வேறைகள் நிச்சயமாக நமக்கு மாறுபட்டது. அதனால்தான் புது அட்டம்ப்ட்ன்றேன். இது புது அட்டம். ஆமாம், இது பரிச்சார்த்தமாக செய்கிறது விஷால் படத்தில் தான் செய்யணும்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை சார், அவரோட ஐடியா தான் அது. நான் அவர்கிட்ட சொல்லி ஓகே பண்ணலாம் அப்படின்ற ஒரு புதுசாக அவர் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சரி, இதுவும் சேர்த்து ட்ரை பண்ணி பார்ப்போமே, ட்ரை பண்ணுவோம். ஆதாருக்கான ஆபத்துகள்ன்றது தாண்டி இந்த படம் டிஜிட்டல் இந்தியான்ற ஒரு விஷயத்தோட இன்னொரு முகத்தை காட்டணும். அதுக்கு எதிரான படம்ன்றது கிடையாது. இதில் இருக்கிற பிரச்சனைகளும் நம்ம காட்டணும்னு சொல்லி பிரச்சனைகளை காட்டுற படமாக இது இருக்கும். நம்ம படத்தோட பிகினிங்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறிப்பு ஒன்று சொல்லியிருப்போம். 500 காசு கொடுத்தா நிறைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்கன்ற விஷயம் படத்தோட பிகினிங்கில் வந்திருக்கும். அதுக்கான ஃபாலோஅப் செகண்ட் ஹாஃபில் இருக்கும். சாமியார், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு தரமான படம், இது ஒரு பேய் படம் இல்லை. அதான் சாமி பாதி ஆவி பாதி ட்ரையாங்கிள் சென்டிமெண்டல் ஸ்கிரிப்ட். ரொம்ப நாளாகவே ஒரு உங்களுக்கு தெரியும், ஸ்ரீகாந்த் தேவானா குத்து கானா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப கமர்ஷியல் படம் பண்ணியிருக்கேன், அதுவும் படம் தான் ஆக்சுவலாக, நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. பட் எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து ஒரு இந்துஸ்தானி மூவி அது மாதிரி சாங்ஸ்லாம் பண்ணணும்னு ரொம்ப நாள் கனவில் இருந்தேன். அது மாதிரி படம் எனக்கு அமையவே இல்லை. அதுவும் கடவுள் ரூபத்தில் கசுரா சார் வந்து இந்த படம் வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒரு புதுமையான ஒரு இசையை வந்து கொடுக்க போகிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தமிழ் சினிமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் பற்றி சொல்லணும்னா, இந்த படம் பாண்டிமுனி. இந்த படத்துக்கு நான் பாண்டி அம்மா கேரக்டர் நடிக்கிறேன். இட்ஸ் மை ப்ரிவிலேஜ் அண்ட் ஆனர் டு ஒர்க்கிங் வித் திஸ் கிரேட் டீம் இஸ் மை ஏர்லி ஏஜ் ஆஃப் கரியர். ஃபர்ஸ்ட்லி ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு மென்ஷன் தட் கஸ்தூரி ராஜா சார் ஹாஸ் கம் பேக் ஆஃப்டர் மெனி 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 இயர்ஸ். அண்ட் ஃபார் ஃபிலிம் தட் இஸ் கம்மிங் பேக் டு ஹாவ் மீ அண்ட் ஹிஸ் ஸ்டார் காஸ்ட், இட்ஸ் ஹியூஜ் ஆனர் சார். So, thank you very, very much. இவர் ஒரு வார்த்தை சொன்னார் டைரக்டர் சார், ரிட்டையர்ட் ஆக வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு படம் பண்ணி ரிட்டையர்ட் ஆகணும். இனி உங்களுக்கு ரிட்டையர்ட்லாம் கிடையாது, இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க. கஸ்தூரி சார் ஹேஸ் டேக்கன் மீ இன் த ஃபில்ம் ஆஃப்டர் ஆரண்ய காந்தம் மாயாபன் அண்ட் நவ் திஸ் ஃபில்ம். திஸ் இஸ் மை தேர்ட் ஃபில்ம் அண்ட் ஐம் ஹாப்பி தட் ஐம் அக்செப்டட் இன் தமிழ்நாடு ரைட் ஃப்ரம் ஹீரோ. My hero film ran for 75 weeks in Padmam Theater. And thank you Chennai, thank you Tamil Nadu for accepting Jackie into your arms without knowing, I mean much caring about Hindi language, but the songs, the flute and the look of the film, everybody accepted me in Tamil Nadu like their own son, and I'm happy to be doing Tamil film.